போய் கை வைக்கிற? அது யாரோடதுன்னு தெரியுமா? டேய், அண்ணன் இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காருன்னு தெரியுமாடா? இப்ப புரிஞ்சுதா என்ன பண்றது? அதை என்ன படுக்க போற? இல்ல, ஏடி சிங்கற டெங்கு கொசு புழு நெளியுதே தெரியலையா? இதனால டெங்கு காய்ச்சல் வரும். இது எப்படிடா உனக்கு தெரியும்? என்ன, எங்க ஸ்கூல்ல இந்த பகுதிக்கு தூய்மை தூது வரனே வச்சிருக்காங்க, அதனால இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். அதெல்லாம் என்னோட மலரும் நினைவுகள்ரா. அப்புறம் இந்த ஆட்டுக்கல் எதுக்கு வச்சிருக்கீங்க? இதுல மாவாட்டி தாண்டா எங்க அம்மா 25 வருஷமா இட்லியும் தோசையும் பண்ணி கொடுத்து வளர்த்தாங்க. இப்பதான் மிக்ஸி கிரைண்டர் வீட்ல இருக்குல்லப்பா. இருக்கு, ஆனா இது போல வருமா? நீ சொல்றது உண்மைதானே? ஆனா இந்த ஆட்டுக்கல்ல கவுத்து போட்டு வச்சா அதுல தண்ணி சேர்ந்து கொசு வளராது இல்லனே? அப்பா, உங்க நுங்கு வண்டியால டெங்கு காய்ச்சல் வரும் தெரியுமா? நுங்குக்கும் டெங்குக்கும் என்னடா சம்பந்தம்? அதுல தண்ணி தேங்குதுல, அந்த தண்ணில ஏடிஸ் கொசு டெங்கு வைரஸோட உருவாகுது. அந்த கொசு கடிச்சா டெங்கு காய்ச்சல் வரும். என்னப்பா இது? அப்ப அந்த கொசு ஆத்துலயும் குளத்திலயும் முட்டையிடாம நம்ம ஆத்துல இருக்க டயர்லயே முட்டையிடணும். இந்த டெங்கு கொசு சாக்கடை தண்ணிலயோ இல்ல ரோடோரமா தேங்கி நிக்கிற மழை தண்ணிலயோ முட்டை போடாது. தரமேல இப்படி கடக்கிற பொருள்கள்ல சேர்ற நல்ல தண்ணிலதான் முட்டையிட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஏடிஸ்ங்கிற பெண் கொசு கடிக்கிறதுனாலதான் டெங்கு காய்ச்சலே வருது. அப்ப ஏடிஸ் கொசு லேடிஸ மட்டும் தானே கடிக்கணும்? அப்படின்னு இல்ல, அது எல்லாரையும் கடிக்கும். அதுவும் பகல்ல மட்டும்தான் கடிக்கும். நம்ம வீட்டு கை குழந்தைங்க பகல்ல நல்லா தூங்கும். அப்படி தூங்குறப்போ கொசு வலைக்குள்ள படுக்க வச்சு பத்திரமா கொசு கடிக்காம நம்ம பாத்துக்கணும். இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் உடனே இந்த இடத்த சுத்தம் பண்றதா? எப்படி? நம்ம வீட்டுல வளர்க்கற நாய் நம்மள கடிக்காது, ஆனா நம்ம கவனக்குறைவால நமக்கே தெரியாம நம்ம வீட்டுல வளர்ற ஏடிஸ் கொசு வீட்டுல இருக்க எல்லாரையும் கடிக்கும். அது மட்டும் இல்ல, 500 மீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து போய் அங்க இருக்க எல்லாரையும் கடிக்கும். இது திறந்த வெளிகளுக்கு மட்டும்தான் நினைச்சாங்க. நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கும் பொருந்தும், அதை மறந்துடாதீங்க. என்னையா தண்ணி டேங்க திறந்து வச்சிருக்கீங்க? முதல்ல இதுக்கு ஒரு மூடிய போடுங்கயா. என்ன சார் பண்ண சொல்றீங்க? அடிக்கிற காத்துக்கு மூடி பிச்சுக்கிட்டு போயிடுதுங்க. இதுக்கு மூடி வேற தனியா கடிக்க மாட்டேங்குது சார். அதனால என்ன சந்தோஷ், இந்த துணிய டேங்க் மேல போட்டு இருக்க கட்டிட்டா டெங்கு கொசு உள்ள போய் முட்டை போடாது. யோ, இப்ப என்ன? என்னையா இவ்வளவு பொருளையும் மொட்டை மாடியில கொண்டாந்து போட்டுருக்கீங்க? பரன் புல் ஆயிருச்சு, அதான் மொட்டை மேல போட்டிருக்கோம். அதுல பாரியா எவ்வளவு கொசு புழு நெளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. என்ன கொசு பண்ண நடத்துறீங்களா? முதல்ல அதை சுத்தம் பண்ணணும். வாங்க போலாம். கிளீன். எங்க நம்ம 7th மாடியில இருக்கோம். ஆமா, இவ்ளோ ஓரத்துல வந்தா கொசு கடிக்கும். லிஃப்ட்ல ஏறி வந்து கடிக்கும். இங்க பாரு, நாம இருக்க இடத்த நாம சுத்தமா வச்சுக்கலைனா கொசு எங்க வேணா வரும். காய்ச்சல் வந்தா கவனக்குறைவா இருக்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க, ஆரோக்கியமா இருங்க. அங்க பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க நோய்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து மாத்திரைகளும் பிளேட்லெட்ஸும் தராங்க, அதாவது ரத்த அணுக்களும் தராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசு இதற்கான சிறப்பு வார்டுகளும் ஏற்படுத்தி இருக்காங்க. டெங்கு காய்ச்சலை தடுக்கிறது மக்களாகிய நம்ம கையிலயும் இருக்கு. அரசாங்கம் ஒரு கைனா நாம ஒரு கை, ரெண்டு கையும் சேர்ந்தாத்தான் சத்தம் வரும், அப்பத்தான் சுத்தம் வரும். சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்குவோம், கொசுவை ஒழிப்போம், டெங்குவை தடுப்போம். மக்களும் அரசும் ஒன்று, இணைந்து செயல்படுவோம். இன்று டெங்குவை ஒழிப்பது லட்சியம், நோயில்லா தமிழகம் நிச்சயம். ஏடிஎஸ் கொசுக்களை ஒழிப்போம், டெங்கு காய்ச்சலை தடுப்போம், நலமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம்.